மராமத்து வேலை, ஒரு காளான்குடியிலுடைய மராமத்து வேலை பார்க்கப்படுகின்றது ஒரு நட்புக்காக. மொத்தம் ரெண்டு குடில் அதற்கான மராமத்து வேலைக்குண்டான காளான் பண்ணை ஓனரமாக தான் இவங்க. மேடம் வணக்கம். மேடம் சிறப்பு, இவங்களுடைய காளான் பண்ணை தான் இது. கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு மேலே இருக்குது இந்த காளான் பண்ணை போட்டு மராமத்து வேலை பயங்கரமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஆணை சேவை காளான் பண்ணைன்னு சொல்லுவாங்க, அதாவது நாணலும் கோணலுமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லோடு ஏறி நிறையா மராமத்து வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காளான் பண்ணைக்கு வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ காளான் பண்ணை ஓனரம்மா சிந்துஜா மேடத்திட்ட ஒரு சின்ன நேர்காணல் கேட்போமா, அவங்களுடைய அனுபவத்தை கேட்போம். இந்த காளான் பண்ணையில் நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. காளான் பண்ணையை ஒட்டியே வந்து வைக்கோல் அடிக்க வச்சுருக்குறாங்க, இதன் மூலியமாக கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எது எப்படி இருந்தாலும் ஒரு பெண்மணி வந்து தனிப்பட்ட முறையில் இவ்வளோ பெரிய காளான் பண்ணையை நிறுவி அதை வந்து மெயின்டைன் பண்ணி ஈல்டு எடுத்து லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு உண்டான ஸ்டெப்பை தான் நம்ம அடுத்த நேர்காணலில் பார்க்க போகிறோம். இப்போ தற்சமயம் காளான் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இனிமேல் காளான் தொழிலில் இறங்குற பெண்மணிகள் இளைஞர்களுக்கும் நம்ம கம்பம் சிந்துஜா எஸ்எஸ் திரு கவி காளான் பண்ணை ஓனர் சிந்துஜா மேடத்திட்ட ஒரு நேர்காணல் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம வாங்க. வெல்கம் சிந்துஜா மேடம், உங்களுடைய அனுபவங்களை நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், எங்கள் அக்கா வந்துட்டாங்க. ஆஹா, சூப்பர், அவங்களே வர சொல்லுங்கள். வெல்கம் மேடம். அனுபவங்களை காளான் தொழில இருந்த அனுபவங்கள், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அனுபவங்களை நீங்க நம்ம நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. இதை கொடுங்க, செல்போனை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இப்ப ஃப்ரீயா பேசுங்க நீங்க பாட்டு. என் பேர் சிந்துஜா, தேனி மாவட்டம் கம்பத்துல கடந்த 5 வருஷமா நான் காளான் பண்ண வச்சிருக்கேன். 4 வருஷமா நல்லா தான் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த 1 வருஷமா அடிமல் அடி. பட் என்ன காரணம்னு சொன்னால் குடில் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு சாரு. அது பிறகு சரின்ட்டு மொபைலில் தான் காண்டாக்ட், யூடியூப் மூலயமா தான் விஜயகுமார் சாரோட நம்பரை கண்டுபிடிச்சி சார்கிட்ட டைரெக்டாக நான் காண்டாக்ட் வச்சு அவர்கிட்ட சீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஈல்டு நான் கண்ணன்கிட்ட வாங்கின ஈல்டை விட விஜயகுமார் சார்கிட்ட எனக்கு ஈல்டு நிறையாவே வந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதுலேயே 2 விதையெல்லாம் கொடுத்தாரு, ஹச்சியூன்னு கொடுத்தாரு, ஃப்ரோலிடானும் கொடுத்தாரு. ரெண்டுமே நல்லா தான் போச்சு. பட் ஆனால் ஃப்ளோரிடானை விட ஹச்சி வந்து ஈல்டு நல்லா கிடச்சிச்சு, நல்லாவே இருந்துச்சு. என்னுடைய குடிலோட பராமரிப்பு சரியில்லாத காரணத்தினால் எனக்கு கொஞ்சம் டல்லாயிருச்சு, அவ்வளோதான். குடில் எல்லாமே இப்போ சாரே வந்து எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாரு, சரி பண்ணி கொடுக்குற சரி பண்ணி கொடுக்குறாரு. எத்தனை வருஷமாக நம்ம இப்போ நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை சம்மந்தப்பட்டதில், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதில், டெக்னிக்கல் சப்போர்ட்டில் எத்தனை வருஷமாக நம்ம டீல் பண்ணி, இப்போ ஒரு 3 வருஷமாகவே நம்ம காண்டாக்டில் இருக்கோம் இருக்கும். ஆமாம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்து அனுபவங்கள் கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் காளான் தொழிலுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? நான் அதுக்கு முன்னாடி வந்து சாதாரண ஒரு டெய்லர் தான். ஆஹா, சூப்பர். உங்களை மாதிரி பெண்மணிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு முன் உதாரணம்ன்றதை கண்டிப்பாக அதில் நான் தன்னை வந்து பதிவிட விரும்புகிறேன். நான் இப்போ இந்த லைனில் வந்ததுக்கு காரணம் என்ன? டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வருமானம் பத்தலை, அதிகமாக வருமானம் வேணும், நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், நமக்குன்ற ஒரு அங்கீகாரம் இருக்கணும். டெய்லராக இருந்தால் வீட்டுக்குள்ளே மட்டும் தான் நம்ம இருக்க முடியும், வெளி உலகத்தை நம்ம பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு என்னோடது. அப்போ நம்ம இந்த டெய்லரிங்லேருந்து நம்ம வெளியே வரணும், 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா கூடுதலாக படிக்கவும் இல்லை, நானே 9th தான் படிச்சிருக்கேன். அப்போ நம்ம படிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றப்ப யோசிக்கிறப்ப தான் காளானை நாம் தேர்ந்தெடுத்தது. அதுலேருந்து எனக்கு நிறைய அனுபவம் கிடச்சிச்சு, நிறைய அறிமுகம் கிடச்சிச்சு. இன்னுமே நான் வளரணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான்.
இப்போ இதுக்குண்டான டெக்னிக்கல் சப்போர்ட் இப்போ யார்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வாங்கிட்டு இருக்கீங்க? மதுரையில இருந்து விஜயகுமார் சார்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்குண்டான மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உற்பத்தி பண்ணுற காளான்களை எப்படி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரீட்டைலாகவும் கொடுத்துட்டு இருக்கேன், ஹோல்சேல்லையும் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அது ஒரு சின்னதாக ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா? அதாவது வியாபாரிகளா இல்லை நேரடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை வேல்யூ அடிஷனாக ஏதாவது கன்வெர்ட் பண்ணி மதிப்பு கூட்டு பொருளாக சப்ளை பண்ணுறீங்களா? இல்லை, ஏவாரிக்கும் நம்ம கொடுக்குறோம், நேரடியாகவும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம். அதுலேருந்து வேல்யூ அடிஷனும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இட்லி பொடி பண்ணேன், சூப்பர் ரசப்பொடி பண்ணினேன், சூப்பு பவுடர் பண்ணேன். சரி, உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன், உண்மை அதுதான். சரிங்களா? சரி, அதாவது சூப் பவுடரு, பால் பவுடரு, காளான் ரச பவுட்ரு, காளான் சாம்பார் பொடி, இதெல்லாமே நான் உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் அதை நான் இப்போ நான் அமுலுக்கும் கொண்டாந்துருக்கேன். கொண்டாந்து நான் ஒரு பக்கம் வேல்யூ அடிஷனை சேல்ஸ் பண்ணி சப்ளை பண்ணி அதில் ஒரு சிறு வருமானமும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான். தொழில் பண்ணாதான் லைஃப் லாங்காக இதை வந்து நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு நம்மளால் வளர்ச்சி அடைய முடியுன்றத இந்த பதிவின் மூலம் கம்பம் சிந்துஜா எஸ்எஸ் 3 கவி காளான் பண்ணை உரிமையாளரின் மூலியமாக உங்களிடம் பதிவு பண்ண விரும்புகின்றேன். நன்றி மேடம், வணக்கம். நன்றி சார். ஓகே.